ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம். இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் பகசூரன் என்ற ஒரு அருமையான ஒரு படம், அதாவது ஒரு ஃபேமிலி எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதாவது என்னன்னா, ஒரு பெண் அவங்க எப்படி இங்கே சுதந்திரமாக இருக்க முடியும், எவ்வளோ சுதந்திரமாக இருக்க முடியும், வீட்டில் என்ன சொல்ல வளர்க்குறாங்கன்னா ஒரு பெண் வந்து ஒழுக்கமாக வளரணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வெளியில் வந்து உலகம் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆண்கள் ஒழுக்கமாக வளர்க்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்கிறதே இல்லை. நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் வந்து சொல்லி நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து வளர்க்குறோமே தவிர, அந்த பாய்ஸ் ஒழுக்கமாக இல்லை அப்படின்றது வந்து எல்லா ஜென்ரலாக நான் சொல்லலை, சில பேர் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ஏமாற்றணும், ஒரு பொண்ணை ஏமாற்றணும், பாடி ஷேமிங் பண்ணணும், ஒரு பொண்ணை மார்ஃபிங் பண்ணி போடணும், ஒரு ஒரு விஷயம் இது எனக்கே நடந்திருக்கு. எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இது ஒரு நான் வந்து ஒரு பொங்கல் ப்ரோக்ராம் போகும்போது கூட என்னை வந்து ஒரு 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 யூடியூப் சேனல் வந்து என்னை வந்து தவறாக வந்து ஒரு கேமரா வச்சு அவங்க எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு எவ்வளோ வந்து ஒரு பொண்ணை வந்து பாதிக்கும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி கூட கடலூரில் வந்து ரீசெண்டாக ஒரு பொண்ணு நெய்வேலி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நெய்வேலியில் வந்து ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருக்காங்க. பிகாஸ் யாரோ வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் அவங்களோட புகைப்படமோ ஏதோ ஒன்று தவறாக அவங்க வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணதுக்கு இம்மிடியட்டாக அந்த பொண்ணு வந்து பாவம் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபேமிலிக்கு வந்து என்னோட இறக்கங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிளாக்மெயில், இந்த பிளாக்மெயில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே வந்து கேர்ள்ஸ் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் எங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல விரும்புகிறேன், தயவு செஞ்சு இந்த படம் பாருங்கள். உங்கள் உடம்பு வந்து இட் இஸ் நாட் அ ஷேம், அது வந்து ஒரு ஷேம் கிடையாது. யாராவது உங்களோட பாடி வச்சு பயமுறுத்துனாங்கன்னா இது வெளியில் காமிச்சிருவேன், அப்பா அம்மா கிட்ட தயவு செஞ்சு கொண்டு போய் சொல்லுங்கள். அப்பா அம்மாவுக்கு பயப்படாதீங்க, அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்றது நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பிகாஸ் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. நாளைக்கு நம்மளுக்கு மாப்பிள்ளை கிடைப்பானா, நம்மளுக்கு பொண்ணை எப்படி நினைப்பாங்க, ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளே எப்படி நம்ம இந்த அந்த பொண்ணை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, அதை ஏற்றுக்கிட்டு ஒரு மேன்லியாக ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க, உங்களை தவறாக சித்தரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆண்களும் இருக்காங்க அப்படின்றது தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறவங்க, இந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு ஆடியோஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறவங்க போலீஸும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும், ஒரு ஒரு ட்ராப்பில் போய் விழுந்துடாதீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு செய்தி.